ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் இன்னொரு முறை நானே சொல்லி விடுகிறேன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேவோ நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கியா, ஸோ அல்டிமேட் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஈவெண்ட்டில் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுஸு வெப் ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரப்போகுது, ஸோ மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஈவெண்ட்டில் அப்படி என்ன தான் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க வரோம். மேபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேக் பேக்கு அப்படி இல்லைன்னா இந்த ஃபீமேல் மேல் பண்டில், ஆக்சுவலாக ஃபீமேல் பண்டில் எப்படி கொடுக்குதுன்னு சொல்லிட்டாங்க, பட் இந்த மேல் பண்டிலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நாம் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் இதெல்லாம் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நைட்டு கனவுல கான்ஜரிங் போய் வந்துடும். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நிறைய பேர் வந்து கேட்பீங்க எப்படி இந்த ஈவெண்ட் வரது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் என்னோடய கடமை, அதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஈவெண்ட்டை பற்றி முதல்ல நம்ம பேசிடுவோம். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை பற்றி ஃப்ரீ ஃபயர் ஒரு அஃபீஷியலாக போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தீம்டு ஈவெண்ட்டு, எக்ஸ்க்ளூசிவ் டோக்கன்ஸு, அப்புறம் கேவே க்ளவுஸ் கலெக்ஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட்டில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளவுஸ் கலெக்ஷன் ஈவெண்ட் மாதிரி சின்னதாக ஒரு வெப் ஈவெண்ட் வரப்போது நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே போட்டிருந்தானுங்க. ஸோ அந்த ஈவெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது மாதிரி தான் இருக்குமா. இது ஆக்சுவலாக நம்ம கலரில் பார்க்க போகிறோம், சும்மா ஜஸ்ட் ப்ரூஃபுக்காக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்காக என்ன எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன டெமோ மாதிரி தான் இது. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் ஃபாரின் சர்வீஸில் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க, அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன ஈவெண்ட் வரதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த பர்பிள் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி பெல்ட்டு, ஸோ பர்பிள் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல்ட் இருக்குது. இந்த பெல்ட்டை பற்றி மார்னிங் போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், பட் இது வந்து இந்தியன் சர்வருக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன், இல்லை வரலன்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இது வரத்துக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்த் 24 தான் நம்மளுக்கு வந்து அந்த பர்பிள் பெல்ட் வந்து வரும். ஸோ அந்த பெல்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, கலெக்ட் பண்ணி வச்சா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டேன், இவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து இந்த ஷஃப்ளிங் அப்படின்ற எமோட்டு, கன் கிரேட்ஸு, அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. சரி, இந்த ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்ற பார்ப்போம். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 9 கலரில் க்ளவுஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ளவுஸை தான் நம்ம பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணும். பட் அந்த க்ளவுஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த மேலே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் ஒரு பெல்ட் ஒன்று நான் க்ளைம் பண்ண முடியா. ஸோ அந்த பெல்ட்டு நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த பெல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பின் பண்ணி இந்த 9 கலர் பெல்ட்ஸை வந்து க்ளைம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு பெல்ட் இருக்குது, நம்மளுக்கு தேவையான பெல்ட் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த பாக்ஸிங் க்ளோஸை கொடுத்து, ஸோ அந்த பாக்ஸிங் க்ளோஸை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கிற பாக்ஸிங் க்ளோஸை வாங்கிக்கலாம். ஸோ இந்த பர்பிள் பெல்ட் கலெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன டாஸ்க்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நம்ம செலவுக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் டாஸ்க் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பெல்ட், அதாவது இவங்களுக்கு 3 பெல்ட் கலெக்ட் பண்ணால் 3 ஃபுட் பாக்ஸு, 6 கலெக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுத்தினீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி 9 கலர் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ 3 கலர் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி பெட் ஃபுட்டு, அப்புறம் 6 கன் கிரேட்டு, 9 அந்த ஷஃப்ளிங் அமௌண்ட் வந்து இவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு வராது, பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ரிவார்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ என்னென்ன வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் பேக்கில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் இருக்கே பிடீர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கலரை உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா, அப்படி இல்லைன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்த கோடை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா கலர்ஸ் வந்து அவருக்கு போயிடும், அவருக்கு தேவையான கலர். ஓகேவா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸிங் க்ளவுஸ் க்வெஸ்டின் மார்க் போட்டு ஒரு பாக்ஸிங் க்ளவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது வந்து கோடு போடுறோம். ஓகேவா, இதில் நம்மளுக்கு கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளவுஸை நம்ம கோடாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அவர் கோடு போட்டு அந்த க்ளவுஸை வந்து அவர் எடுத்துக்கலாம். ஓகேவா, சிம்பிளாக க்ளவுஸ் கலெக்ட் பண்ணுற கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். இது அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கோட்ஸ் கொடுப்பாங்க, அந்த கோட்ஸை நம்ம ஷேர் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணி டீம் ஒர்க் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணி இந்த ரிவார்ட்ஸ் வாங்குவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட கதை. ஓகேவா, ஸோ இந்த ஈவெண்ட் இப்படி தான் நீங்கள் விளையாடணும். ஓகேவா, ஸோ இந்த ஈவெண்ட்டோட டைமிங் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும்.
ஸோ இந்த மந்த் 24 தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, பட் நம்மளோட கெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா அப்போ தான் வரப்போகுது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் அப்படி என்ன தான் கொடுக்க போகிறாங்க நம்மளுக்கு அப்படின்னு கேட்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், புதுசாக ஒரு வெப் ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இதுவும் டைப் ஆஃப் ஃபேடர் வீல் மாதிரி தான், பட் ஃபேடர் வீல்னு சொன்னால் நம்மளுக்கு இருக்குன்னு வாங்க, சரி விடுங்க ரைட்டு. ஸோ இதில் வந்து அந்த ரெட் கலரில் ஒரு காஸ்ட்யூம் ஒரு பண்டில், ஆக்சுவலாக இது வந்து கோல்ட் ராயில் வர வேண்டியதாக இருந்துச்சு, பட் கோல்ட் ராயில் விடலை, ஸோ வேறு பண்டில் விட்டாங்க. ஸோ அந்த பண்டில் இருக்குது இதில், இது வந்து புது பண்டில், இந்த ஈவெண்ட் மேபி நம்மளுக்கு கண்டிப்பாக வரலாம் ஓகேவா. ஸோ நான் பூயே அமௌண்ட்டும் அந்த பண்டில் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா ஃபேடட் வீல் மாதிரின்னு சொல்லிட்டு 6 பண்டில் இருக்கும், ஃபஸ்ட் ஸ்பின் 9, 29, 99 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபஸ்ட்டு ஸ்பின் நான் போட்டேன், என்ன விழுந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ டப்பா கொடுத்துருக்கானுங்க, டப்பா வச்சு நான் என்ன பண்ணுறது. சரி ஆக்சுவலாக இதில் ஸ்பின் பண்ண வேணாம்னு நினச்சேன், ஒரு 100 டைமண்ட் இருக்குது, மொத்தமாக போட்டு ஸ்பின் பண்ணலாமா இல்லை ஸ்பின் பண்ண வேணாமா அப்படின்றது நீ தான் முடிவு பண்ணும். இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, அதில் மேபி நிறைய டைமண்ட்ஸ் போட்டு நான் ஸ்பின் பண்ணி வேணால் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பின் முடிச்சாச்சு. ஸோ 3 ஸ்பினுக்கு 99 டைமண்டா, பக்கி பயில கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. அவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, பட் ஈவெண்ட்டை பற்றி பேசலாம், அதில் இருக்க ட்ரெஸ்ஸை பற்றி பேசலாம். ஸோ ட்ரெஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக நீங்கள் வாங்க விருப்பப்பட மாட்டீங்க. அது என்ன ப்ரோ அவ்வளோ மோசமாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஎஃப்எக்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பட் ஆனால் இதுக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா காப்பி கேட் மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகேவா. ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த ஷர்ட்டை பற்றி பேசுவோம். ஷர்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா ரெட் கலரில் சூப்பராக இருக்குது ஓகேவா. பட் ஆனால் ஒல்லியாக இருக்க பிளேயருக்கு கூட பார்த்தீங்கன்னா தொப்பாக இருக்க மாதிரி காட்டுது, என்ன கொடுமை சரணி, அப்படி சைடில் பாருங்களேன் எப்படி தாத்தா மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த டாப் கேமர் பண்டில் வச்சவங்களாம் இந்த பேண்ட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு தோணும், அந்த பண்டிலில் இருக்கிற பேண்ட்டை தான் கலரை மாற்றி கொடுத்துருக்கானுங்க. ஷூ பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. இந்த மாஸ்க்கு இந்த கடைக்கெலாம் போனீங்க அப்படின்னா கலர் கலராக மாஸ்க் இருக்கும், எந்த மாஸ்க் எடுத்தாலையும் 10 ரூபான்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி கலர் கலராக மாஸ்க் எடுத்து எல்லா பண்டிலும் போட்டுடுறானுங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கேப்பு. ஆக்சுவலாக இந்த கிளாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டிஷர்ட் வச்சு விளையாடுற பிளேயருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேப் பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு ஓகேவா. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு வரப்போது. சரி இந்த கேஓ நைட் அந்த க்ளோஸ் ஈவெண்ட்டில் என்னென்னலாம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அதில் என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஓ நைட் பேஸ் பண்ண ஒரு டெட் லூட் பாக்ஸ் ஓகேவா. அப்படியே ரெண்டு கையும் பார்த்தீங்கன்னா பாக்ஸரிங் கிரிங்குள்ளே அடிச்சிக்கிற மாதிரி இந்த டெட் லூட் பாக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஓ நைட்டில் வின் பண்ணால் சாம்பியன்ஸ் பெல்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பெல்ட்டு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு. ஸோ இதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேஓ நைட் பேஸ் பண்ண ஒரு ஜஸ்ட் தீமோட கார் ஸ்கின் ஓகேவா, இந்த கார் ஸ்கின் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா அந்த லைட் பாஸ் ரிவார்ட்ஸ்லேயே கொடுத்து விட்ருவாங்க இது மாதிரி டப்பா கலருங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கன்ஃபார்ம் இந்த பேக் பேக் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகேவா. இந்த பேக் பேக் கண்டிப்பாக டாப்பில் வரும், அது கீழே இந்த 3 ஐட்டம்ஸில் ஏதோ ஒரு ஐட்டம் வந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தான் சொல்லுவேன். லெவல் 1, 2, 3 எல்லாமே ஆசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அப்டேட்டாகவும் இருந்திருக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் இதெல்லாம் கிளிக் பண்ணி விட்டுருங்க. பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நைட்டு கனவுல கான்ஜரிங் போய் அமைச்சுட்டு ரொம்ப பார்த்துக்கோங்க ஓகே கைஸ். அண்டில் தென் டாடா பை பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட் டாடா.